மண்டே பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நான் ஒரு டம்ளர் போல் அரிசி, அரை டம்ளர் போல் பருப்பு, நீங்கள் எவ்வளோ அளவு ரெண்டு டம்ளர் போட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்குவோம். இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு கிரஸ் மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் அடுப்பில் கடாயி வச்சு பார்த்திங்கன்னா வர மல்லி, வர மிளகாய், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் துருவல் தவிர மீது எல்லா பொருளையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வரைக்கும் வறுத்துக்குவோம். கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது, கருகுனா அதோடய டேஸ்ட்டு மாறிடும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம நிறைய சேர்த்துறதுனால ரொம்ப ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும் இந்த லஞ்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் வந்து எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு கூட செய்யலாம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மசாலா மட்டும் இந்த மாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதாவது உளுந்தம் பருப்பு, கடலப்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக ரெடி பண்ணிக்கணும். இங்கே காய்கறி பார்த்திங்கன்னா நான் கேரட்டு, முட்டைக்கோஸ், பீன்ஸு, கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் மிளகும் தாளித்து சின்ன வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை நிறைய போட்டு அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாம், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விடுவோம். நீங்கள் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு தான் இதுக்கு சைட் டிஷாக பண்ண போகிறதுனால இதில் உருளைக்கிழங்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால் நான் இந்த காய்கறி மட்டும் போட்டிருக்கேன். இப்போ முட்டைக்கோஸும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். பெரட்டி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்குவோம். இந்த காய்கறிக்கு தகுந்த உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு தக்காளியும் பழுத்து தக்காளியும் போட்டு அதையும் பெரட்டி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி தொளிச்சு இது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ் மசாலாவை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இங்கே விசில் விட்டு வந்து அரிசியும் பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். இது நல்லா மசித்து நல்லா குழக்குழப்பாக இருக்கும்போது தான் மதியம் லஞ்சுக்கு கொடுத்துருக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும். நம்ம கெட்டியாகவே கொடுத்துருந்தோம்னா அங்கே மதியம் சாப்பிடும்போது அப்படியே கல்லாட்டம் ஆயிரும். ஸோ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா சிம்மில் வச்சு நீங்கள் வேகச்சிக்கலாம். நான் வந்து ஒரு விசில் விட்டு தான் எடுக்க போகிறேன். சின்ன இளஞ்சி சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாமே நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்குவோம். சிம்மில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை தாளிச்சுக்கணும். அதுக்கு இடையிலையும் நான் இதுக்கு சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு செய்கிறதுக்காக நீள் நிலமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை போட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் உப்பும் போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்குவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு சைட் டிஷ் ரெசிபிங்க. டக்குன்னு செஞ்சலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்தனால உருளைக்கிழங்கு செஞ்சலாம். மற்றபடி அந்த பிசிபெல்லாபாத்துக்கு ஒரு அப்பளம் தொட்டு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் வந்து மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்சி மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா பெரட்டி சிம்மில் வச்சுருந்தா இதுலேயே நல்லா வெந்துக்கும். கொஞ்சமே கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பரும் போட்டு பெரட்டி விட்டு இது சிம்மில் வச்சுட்டு நம்மளோட பிசிபெல்லாபாத், அதாவது சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் போல் முந்திரியை போட்டு நெய் ஊற்றி நல்லா வதங்க பொரிஞ்சதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பெரட்டிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பரான கம்ம கம்மன்னு பிசிபெல்லாம் பார்த்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு குழக்குழன் இருந்தால் தான் மதியம் லஞ்சு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இதை விட கெட்டியாக இருந்துச்சுன்னா மதியம் சாப்பிடும்போது ரொம்ப கல்லாயிட்டாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா குழக்குழப்பாகவே இதை செஞ்சுக்குங்க. இப்போ நெய் முந்திரி எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான அட்டகாசமான பிசிபெல்லாம் பார்த்து ரெடிங்க. இப்போ வந்து கடாயில் கொஞ்சம் நெய் ஓட்டிருக்குன்னா அதுலேயும் கொஞ்சம் சாப்பாடை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க சூப்பரான பிசிபெல்லாபாத் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு சூப்பர் காம்போவாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிபியும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.